ఫస్ట్ ఏరియా డెవలప్మెంట్ అష్యూరెన్స్ కొడుతున్నాను. இப்போது எம்எல்ஏ கூட இருந்தீங்கோ முன்சிபாலிட்டி மூலிமா நிறைய வேலையும் கூட உங்களுக்கு ஆயிருக்குதுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணீங்கோ அவங்க கூட இருந்தீங்கோ எல்லாம் பண்ணீங்கோ, இப்போ திடீர்னு போகிறதுக்கு காரணம் என்ன சார்? திடீர்னு போகிறதுக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இது இல்லை சார். பிளான் பண்ணி போனது திடீர்னு போனது அந்த மாதிரிலாம் இல்லை. இருக்கிறவரெல்லாம் ஒருத்தருக்கிட்ட கரெக்டாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வர மாதிரி இதானப்போ எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போதும் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு. இல்லை எந்த விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போச்சு சார்? அது பல விஷயங்கள் இருக்குது சார், பல விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ்ஸு சொல்ல போனோன்னா மேக்ஸிமம் எங்கள் ஏரியா வந்து ரொம்ப பெருசு. பெரிய தண்ணி வந்து முனிசிபாலிட்டி நம்ம முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு வந்து சரி, கிரேசஸ்கிட்ட இருந்தும் சரி, எல்லா தண்ணியும் ஃப்ளோ ஆகுறது லாஸ்ட்டு வந்து சேர்றது இங்கே தான். எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜஸ்ஸு அது இது ஏகப்பட்ட பிரச்சனைங்க. டெய்லி காலையில் ஏந்தனாலும் நைட் வரலாம் எனக்கு பிரச்சனைங்க தான். அப்படி இருக்கிறப்போ செல் இப்போ நம்ம பிரசிடெண்ட்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. 35 பேர் பார்க்கணும், அவரும் அவர்னால முடியாது, அவரும் செஞ்சார், எம்எல்ஏவும் செய்கிறாங்க. பட் எனக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி வேணும். என்னுடைய ஏரியாவுக்கு வந்து மேக்ஸிமம் ஒர்க் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதனால தான் போனேன், அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொடுத்துருக்குது எனக்கு அவங்க இல்லை பார்ட்டி பார்ட்டி அந்த சித்தாந்தம் சித்தாந்தம் ப்ளஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல வர அந்த மரியாதை அது வந்து நல்லா இருந்தது. அதனால போயிட்டேன். ஒன்றால் நான் மோகன் கிருஷ்ணாவும் சரி எனக்கு ஒரு 5 இயர்ஸாக ரொம்ப க்ளோஸ் பண்ணேன். அதனால போயிட்டேன். ப்ளஸ் நம்ம எம்பி அவரும் ஒரு அந்த பெட்ஸு இருக்கக்கூடிய ஒரு இது அவரோட பேச்சு இதெல்லாம் பிடிச்சிருந்தது. சரி, இந்த எலெக்ஷன் டைமில் திரும்பி காங்கிரஸ்காரங்க வந்து கூப்பிட்டு வந்துடு அப்படின்னா திரும்பி காங்கிரஸுக்கு போயிடுவீங்க? என்னோடய பாலிசினா தெரியுங்களா, ஒன்ஸ் ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே நின்றுடும். காசுக்கோ பணத்துக்கோ வேறு எதுக்கோ வந்து கையிலாக இது பாலிசி எப்படி கிடையாது. நம்பி போயிட்டாங்க கூப்பிட்டாங்களா, நானும் நம்பி அங்கே போயிட்டேன்னா அந்த இடத்துல ஆனால் டெவலப்மெண்ட்டுக்காக ஏரியாக்காக போய்கிறீங்க? கண்டிப்பாக சார். மற்றபடி எம்எல்ஏ மேலே போகணும் இல்லை கொஞ்சம் மேலே போகணும் அந்த மாதிரியான கூட இருக்கணும் சில பேர் அது பண்ணது அந்த இடத்துல எனக்கு அந்த இது பிடிக்கல. கூடனே யார் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க சார்? சார் சில இதை சொல்ல முடியாது சார், அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இது பிடிக்கல. மற்றபடி வேறு மெயின் வந்து என் ஏரியா டெவலப் ஆகணும், எனக்கு வந்து அதுதான். என்னென்ன அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க சார்? கண்டிப்பாக சார், ட்ரைனேஜஸ் மெயின் வந்து இன்னும் கூட நான் ட்ரைனேஜ் வேலை தான் பண்ணிக்கிறேன். இதை 2 வருஷம் முடியுது, இன்னும் ட்ரைனேஜஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தா ஒன்றும் கவர் ஆகும், 25% ஒன்றும் கவர் ஆகும். வர ஃபண்ட்ஸு வெறும் அதுக்கே போயிடுது. மீதி நான் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. இன்னும் ரோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெல்லி லேஅவுட்டு ரெட்டி லேஅவுட்டு ஒரு சிங்கிள் ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. வர்றது 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் இது வர்றது இதுக்கே சரியாக போதும். இப்போ எம்பி பண்ணலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக கொடுக்குறேன். பேர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஸ்பெஷலாக பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. அதனால்